சிறந்த சிந்தனையாளரும் அறிவியல் சார்ந்த பொது உடைமை கோட்பாட்டை வகுத்தவருமான கார்ல் மார்க்ஸ் பிறந்த தினம் இன்று. அவரை பற்றி இந்த நாள் பகுதியில். உலக பாட்டாளி மக்களுக்கு வழிகாட்டும் தத்துவத்தை தந்த தலைசிறந்த புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ். பாட்டாளி வர்க்க லட்சியத்தின் உறுதியான போராளியாக அவர் தன் வாழ்நாளெல்லாம் உயர்ந்து நின்றார். தனது அருமை நண்பர் ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸுடன் இணைந்து கம்யூனிச லட்சியத்தை பிரகடனம் செய்தார். உலகம் முழுவதும் தொழிலாளர் வர்க்க கட்சிகள் உருவாக காரணமாக இருந்த அவர் சோசியலிஸ்டுகளுக்கு போதனை செய்யும் பேராசிரியராகவும் திகழ்ந்தார். கொள்கை போராட்டத்தில் விட்டுக்கொடுக்காமல் போராடி தன் கருத்துக்களை அழுத்தம் திருத்தமாக நிலைநாட்டிய அவர் இயற்கை, சமூகம் ஆகியவற்றின் வளர்ச்சி போக்குகளை ஆராய்ந்து அவற்றின் விதிகள் குறித்த விஞ்ஞானத்தை வகுத்தவர். மூலதனம் எனும் உலக புகழ்பெற்ற நூலின் இரு தொகுதிகளும் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் எனும் இருவரும் ஆளுமைகளின் படைப்பாகும். மார்க்ஸ் இலக்கிய பேராற்றல் மிக்க ஆசான் மட்டுமல்ல, பேச்சிலும் எழுத்திலும் துள்ளி வரும் நகைச்சுவை உணர்வும் கொண்டவர். தனது காலத்தில் புரட்சிகர பத்திரிகையாளராக திகழ்ந்த அவரை வறுமையில் வாட்டி எடுத்தது முதலாளித்துவ உலகம். ஆனால் அவரது எழுத்துக்களை கண்டு மிரண்டது அரசாங்கம். காதலித்து மணந்த மனைவி ஜென்னியையும் மற்ற குழந்தைகளையும் வறுமைக்கு பலி கொடுத்து தவித்தார். தனது மகன் மூலதனம் பற்றி எழுதுவதை விட சிறிது மூலதனம் சேர்க்க முயற்சி செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என அவரது தாய் கூறுவார். தனது தந்தை மீது மிகுந்த நேசம் கொண்டிருந்த மார்க்ஸ் மரணத்தின் போது சட்டைப்பையில் தந்தையின் இழற்படத்தை வைத்திருந்தார். 1883 ஆண்டு மண்ணை விட்டு மறைந்த மார்க்ஸின் உடல் லண்டன் ஹைகேட் கல்லறையில் மனைவி ஜென்னையின் சமாதி அருகே அடக்கம் செய்யப்பட்டது. கண்ணீர் மல்க ஏங்கல்ஸ் இரங்கல் உரையாற்றினார். காலத்தை வென்ற மாமனிதர் கார்ல் மார்க்ஸின் பிறந்த நாள் இந்த நாள்.